சூரா யூசுப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா, இவை தெளிவான இவ்வேதத்தின் வசனங்களாகும். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை அரபி மொழியிலான குர்ஆனாய் நிச்சயமாக நாமே இறக்கி வைத்தோம். நபியே, நாம் வஹி மூலம் உம்மீது இந்த குர்ஆனை அருள் செய்தது கொண்டு வரலாறுகளில் மிக அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகின்றோம். இதற்கு முன் இது குறித்து ஏதும் அறியாதவர்களில் ஒருவராய் நீர் இருந்தீர். யூசுப் தம் தந்தையாரிடம், அருமை தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறிய பொழுது, என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சரி செய்வார்கள். ஏனெனில் அவ்வாறு சரி செய்ய தூண்டும் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். இவ்வாறே உன் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து கனவுகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன்மீதும் யாக்கூபின் சந்ததியார் மீதும் நிரப்பமாக்கி வைப்பான். இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதையராகிய இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகிய இருவர் மீதும் தன் அருளை அவன் நிரப்பமாக்கி வைத்தது போல நிச்சயமாக உன் இறைவன் யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் மிக்க ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக யூசுஃபிடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் சத்தியத்தை தேடுபவர்களுக்கு நிரம்ப படிப்பினைகள் இருக்கின்றன. யூசுஃபுடைய சகோதரர்கள் கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றனர். நாமோ பலமுள்ள கூட்டத்தினராக இருக்கின்றோம். நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான வழிகீட்டிலேயே இருக்கின்றார் என்றும், யூசுஃபை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் எறிந்து விடுங்கள், அப்போது உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும், இதன் பின் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் என்றும் கூறிய பொழுது அவர்களில் ஒருவர், நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள், நீங்கள் அவரை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்றால் அவரை ஓர் ஆழமான பாழும் கிணற்றில் தள்ளிவிடுங்கள், அப்போது அவ்வழி செல்லும் பிரயாணிகளில் எவரேனும் சிலர் அவரை எடுத்துக் கொள்ளக்கூடும் என்று கூறினார். பிறகு தம் தந்தையிடம் வந்து, எங்கள் தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம். நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். காட்டில் உள்ள கனிகளை புசித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கூப், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. மேலும் நீங்கள் அவரை கவனியாது பராமுகமாக இருக்கும்போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் பலசாலிகளான ஒரு கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமானால் நாங்கள் நஷ்டவாளிகளாய் நிச்சயமாய் ஆகியிருப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்துச் சென்று ஆழமான பாழும் கிணற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்தபோது, நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்துவீர், அது சமயம் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் யூசுஃபுக்கு வகி அறிவித்தோம். இன்னும் அவர்கள் அன்று பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுது கொண்டே வந்தார்கள். எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களிடத்தில் விட்டுவிட்டு ஓடியாடி விளையாடிக் கொண்டே வெகு தூரம் சென்று விட்டோம். அப்போது ஓனாய் அவரை பிடித்து தின்றுவிட்டது. ஆனால் நாங்கள் உண்மையே சொன்ன போதிலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்களே என்று கூறினார்கள். மேலும் தங்கள் கூற்றை மெய்ப்பிக்க யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான ரத்தத்தை தடவிக்கொண்டு வந்திருந்தார்கள். இல்லை, உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது. எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும். மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறேன் என்று கூறினார். பின்னர் அக்கிணத்தருகே ஒரு பயணக் கூட்டம் வந்தது. அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை தண்ணீருக்காக அக்கூட்டத்தினர் அனுப்பினார்கள். அவர் தம் வாளியை கிணற்றில் விட்டார். ஒரு நற்செய்தி, ஓர் அழகிய சிறுவன் என்று கூறினார். யூசுஃபை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்து வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். இதற்குள் அவருடைய சகோதரர்கள் ஓடிவந்து அவரை மிகவும் குறைந்த
சில எண்ணப்பட்ட வெள்ளி காசுகளுக்காக விற்று விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அவரை வெறுத்தவர்களாக இருந்தனர். யூசுஃபை மிஸ்ர் நாட்டில் வாங்கியவர் தம் மனைவியை நோக்கி, இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக் கொள், ஒருவேளை இவர் நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம், அல்லது இவரை நாம் நம் சுவீகார புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு பூமியிலே தக்க வசதி அளித்தோ. இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுக்கு பயன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோ. அல்லாஹ் தான் நாடிய காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோ. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாழிட்டுக் கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு அவர் மறுத்து, அல்லாஹ் இத்தீய செயலில் இருந்து என்னை காத்தருள்வானாக, நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் எனக்கு இந்த இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார், அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள். அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார். இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பி விட்டோம். ஏனெனில் அவர் நம் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார். யூசுப் அவளை விட்டும் தப்பி ஓட முயன்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள். அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள். அப்போது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர். உடன் தன் குற்றத்தை மறைக்க, உம் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையிடப்படுவதோ அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள். இதை மறுத்து யூசுப், இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். இதற்கு இடையில் அவள் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவர் சாட்சியாக பின்வருமாறு கூறினார், இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மை சொல்கிறார், இவர் பொய்யராவார். ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர். யூசுப் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது, நிச்சயமாக இது பெண்களாகிய உங்கள் சதியே ஆகும், நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானதே என்றும், யூசுபே இதனை நீ இம்மட்டில் விட்டுவிடுங்கள், பெண்ணே உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள், நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாய் என்றும் கூறினார். அப்பட்டினத்து பெண்கள் அசீஸின் மனைவி தன்னிடம் உள்ள ஓர் இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள். அவர் மேலுள்ள ஆசை அவளை மயக்கிவிட்டது. நிச்சயமாக நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பெண்கள் பேசிக் கொண்டார்கள். அப்பெண்களின் அவதூறான பேச்சுகளை அசீஸின் மனைவி கேட்டபோது விருந்துக்காக சாய்மானங்கள் சித்தம் செய்து அப்பெண்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். விருந்துக்கு வந்த அப்பெண்களில் ஒவ்வொருத்திக்கும் பழங்களை நறுக்கி தின்பதற்காக ஒரு கத்தியும் கொடுத்தாள். இப்பெண்கள் எதிரே செல்லும் என்று யூசுஃபிடம் கூறினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் அவர் அழகில் மயங்கி அவரை மிக மேன்மையாக கண்டார்கள். அவர் அழகில் மெய்மறந்து தம் கைகளையும் வெட்டி கொண்டனர். அல்லாஹ் நம்மை காப்பானாக, இவர் மனிதரே அல்லர், இவர் மேன்மை கூறிய ஒரு மலக்கே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவள், நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை நிந்தித்தீர்களோ அவர்தான் இவர், நிச்சயமாக நான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன், ஆனால் அவர் மன உறுதியுடன் தம்மை காத்துக் கொண்டார். இனியும் அவர் நான் இடும் கட்டளைக்கு இணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார், மேலும் அவர் சிறுமை அடைந்தவர்களில் ஒருவராகவும் ஆகிவிடுவார் என்று சொன்னாள். அதற்கு அவர், இறைவனே, இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அத்தீயதை விட சிறை கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும். இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள்வால் சாய்ந்து பாவத்தால் அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று பிரார்த்தித்தவராக கூறினார். எனவே அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அப்பெண்களுடைய சதியை அவரை விட்டு நீக்கிவிட்டான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். யூசுப் குற்றமற்றவர் என்பதற்கு பல அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்த பின்னரும்
ஒரு காலம் வரை அவர் சிறையில் இடப்பட வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது. அவருடன் இரண்டு வாலிபர்களும் சிறையில் புகுந்தனர். அவ் இருவரில் ஒருவன், நான் திராட்சை மது பிழிவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன் என்று கூறினான். மற்றவன், நான் என் தலை மீது ரொட்டி சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான். பின் இருவரும், யூசுஃபே, எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பீராக. மெய்யாக நாங்கள் உம்மை ஞானமுள்ள முழுசின்களில் நன்மை செய்பவர்களில் ஒருவராக காண்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இருவருக்கும் அளிக்கக்கூடிய உணவு உங்களிடம் வந்து சேருவதற்கு முன்னரும், இக்கனவுகளின் பலனை நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்கள் இருவருக்கும் கூறிவிடுகிறேன். இவ்விரண்டும் என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்தும் உள்ளவை. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் மறுமையை நிராகரிப்பவர்களுமான சமூகத்தாரின் மார்க்கத்தை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன். நான் என் மூதாதையர்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாகூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன். அல்லாஹுவுக்கு எதையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுமானது அல்ல. இது எங்கள் மீதும் இதர மக்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த அருளாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவதில்லை. சிறையில் இருக்கும் என்னிரு தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாஹ்வா? அவனை அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட வெறும் கற்பனை பெயர்களை அன்றி வேறில்லை. அவற்றுக்கு அல்லாஹ் யாதொரு அதிகாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி வேறெவருக்கும் அதிகாரம் இல்லை. அவனை அன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக் கூடாது என்று அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இதுவே நேரான மார்க்கமாகும். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே, உங்கள் கனவுகளின் பலனாவன உங்கள் இருவரில் ஒருவர் தம் எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டிக் கொண்டிருப்பார். மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும். நீங்கள் இருவரும் விளக்கம் கோரிய காரியம் கனவின் பலன் விதிக்கப்பட்டு விட்டது என்று யூசுப் கூறினார். அவ் இருவரில் யார் விடுதலை அடைவார் என்று எண்ணினாரோ அவரிடம், என்னை பற்றி உம் எஜமானனிடம் கூறுவீராக என்றும் சொன்னார். ஆனால் சிறையிலிருந்து விடுதலாகிய அவர் தம் எஜமானனிடம் இதை பற்றி கூறுவதிலிருந்து ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டார். ஆகவே அவர் சிறை கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியவரானார். மேலும் தம் பிரதானிகளை அழைத்து எகிப்து நாட்டு அரசர் கூறினார், நான் ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் தின்பதையும் ஏழு பசுமையான கதிர்களையும் வேறு ஏழு காய்ந்து சாவியாகிவிட்ட கதிர்களையும் திடமாக நான் கனவில் கண்டேன். பிரதானிகளே, நீங்கள் கனவு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய இக்கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் என்று. இவை குழப்பமான கனவுகளேயாகும். எனவே நாங்கள் இக்கனவுகளுக்கு விளக்கம் கூற அறிந்தவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். அவ்விருவரில் சிறையிலிருந்து விடுதலை அடைந்திருந்தவர் நீண்ட காலத்துக்கு பின்னர் யூசுஃபை நினைவு கூர்ந்து, இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன், என்னை யூசுஃபிடம் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். சிறையில் யூசுஃபை கண்ட அவர், யூசுஃபே, உண்மையாளரே, ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் தின்பதையும் பசுமையான ஏழு கதிர்களையும் வேறு ஏழு காய்ந்து சாவியாகிவிட்ட கதிர்களையும் கனவில் கண்டால் அக்கனவுக்கு பலன் என்ன என்பதை எனக்கு அறிவிப்பீராக. மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் திரும்பி போய் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று கூறினார். நீங்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு நல்லபடியாக விவசாயம் செய்வீர்கள். பிறகு நீங்கள் அறுவடை செய்த விளைச்சலில் நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சிறிய அளவை தவிர அதனை அதற்குரிய கதிர்களிலேயே விட்டு வையுங்கள். பின்னும் அதற்கு அப்பால் கடினமான பஞ்சத்தை உடைய வருடங்கள் ஏழு வரும். நீங்கள் பத்திரப்படுத்தி முன்னமேயே வைத்திருப்பதில் சொற்ப அளவை தவிர மற்றவை அவை அந்த பஞ்ச ஆண்டுகள் தின்றுவிடும். பின்னும் அதற்கு அப்பால் ஓராண்டு வரும். அதில் மக்களுக்கு நல்ல மழை பெய்யும். அதில் விளையும் கனிகளிலிருந்து அவர்கள் பழரசங்கள் பிழிந்து சுகமாக இருப்பார்கள் என்று கூறினார். இவ்விவரம் அரசருக்கு அறிவிக்கப்பட்டதும் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அரசர் கூறினார். அவருடைய தூதர் யூசுஃபிடம் வந்தபோது அவர், நீர் உம் எஜமானரிடம் திரும்பிச் சென்று தம் கைகளை வெட்டிக்கொண்ட பெண்களின் உண்மை நிலை என்ன,
என்று அவரிடம் கேளும். நிச்சயமாக என் இறைவன் அப்பெண்களின் சதியை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறினார். இவ்விவரம் அறிந்த அரசர் அப்பெண்களை அழைத்து, நீங்கள் யூசுஃபை உங்கள் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைத்த போது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்டார். அதற்கு அப்பெண்கள், அல்லாஹ் எங்களை காப்பானாக, நாங்கள் அவரிடத்தில் யாதொரு கெடுதியையும் அறியவில்லை என்று கூறினார்கள். அசீசுடைய மனைவி, இப்பொழுது எல்லோருக்கும் உண்மை வெளிப்பட்டு விட்டது. நான் தான் இவரை என் விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தினேன். ஆனால் நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினாள். அப்பொழுது யூசுப் கூறினார், இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது கருத்தல்ல. இவ்விசாரணையை நான் விரும்பியதன் காரணம், நிச்சயமாக அவர் என் எஜமானர் இல்லாதபோது அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்வதுடன், நிச்சயமாக அல்லாஹ் துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை அறிவிப்பதற்காகவுமே ஆகும். அன்றியும் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கிவிட்டதாகவும் கூறவில்லை. ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. என் இறைவன் அருள் புரிந்தாலன்றி நிச்சயமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பவனாகவும் அருளாளனாகவும் இருக்கின்றான் என்றும் கூறினார். இன்னும் அரசர் கூறினார், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை நான் என் அத்தியந்த ஆலோசகராக அமர்த்திக் கொள்வேன். இவ்வாறு அரசரிடம் யூசுப் வந்ததும் அவரிடம் பேசி அவர் ஞானத்தை நன்கு அறிந்தபொழுது, நிச்சயமாக நீர் இன்றிலிருந்து நம்முன் பெரும் அந்தஸ்து உள்ளவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உயர்ந்து இருக்கிறீர் என்று கூறினார். யூசுப் கூறினார், இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக ஆக்கிவிடுவீராக, நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க நன்கறிந்தவன். இவ்விதமாக நாட்டில் யூசுப் தாம் விரும்பிய இடத்தில் தாம் விரும்பியவாறு காரியங்களை செய்து வர அவருக்கு வசதியளிப்போம். இவ்வாறே நாம் நாடியவருக்கு நமது அருள் கிடைக்கும்படி செய்கின்றோம். நன்மை செய்பவர்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். மேலும் பயபக்தி உடையவர்களான மோமீன்களுக்கு நாம் மறுமையில் கொடுக்கும் கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும். பின்னர் யூசுப் உடைய சகோதரர்கள் மிஸ்ர் நாட்டுக்கு வந்து அவர் முன்னிலையில் சென்றதும் யூசுப் அவர்களை அறிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ அவரை அறியாதவர்களாக இருந்தனர். யூசுப் அவர்களுக்கு வேண்டிய பொருள் தானியங்களை சித்தம் செய்து கொடுத்த அவர்களை நோக்கி, உங்கள் தந்தை உண்டான சகோதரனை மறுமுறை நீங்கள் இங்கு வரும்போது என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு தானியங்களை நிரப்பமாக அளந்து கொடுத்ததையும் விருந்துபசாரம் செய்வதில் நான் சிறப்பு ஆனவன் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? ஆகவே நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிட்டால் என்னிடம் இருந்து உங்களுக்கு தானிய அளவையும் இனி இல்லை, நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று கூறினார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவரை பற்றி அவர் தந்தையாரிடம் எடுத்துச் சொல்லி அவரை அழைத்து வர நிச்சயமாக முயற்சி செய்கிறோம் என்று கூறினார்கள். பின்னர் யூசுப் தம் பணியாட்களை நோக்கி, அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருளை அவர்களுடைய மூட்டைகளிலேயே வைத்து விடுங்கள், அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் சென்ற பிறகு இதை அறிந்தால் நம்மிடம் அதை சேர்ப்பிக்க அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார். அவர்கள் தம் தந்தையாரிடம் திரும்பிய போது அவரை நோக்கி, எங்கள் தந்தையே, நாங்கள் நம் சகோதரரை அழைத்துச் செல்லாவிட்டால் நமக்கு தானியம் அளந்து கொடுப்பது தடுக்கப்பட்டுவிடும், ஆகவே எங்களுடன் எங்களுடைய சகோதரனையும் அனுப்பி வையுங்கள், நாங்கள் தானியம் அளந்து வாங்கிக் கொண்டு வருவோம், நிச்சயமாக நாங்கள் இவரை மிகவும் கவனமாக பாதுகாத்து வருவோம் என்று சொன்னார்கள். அதற்கு யாக்கோப், இதற்கு முன்னர் இவருடைய சகோதரர் விஷயத்தில் உங்களை நம்பியது போன்று இவர் விஷயத்திலும் நான் உங்களை நம்புவதா? அது முடியாது. பாதுகாப்பவர்களில் அல்லாஹ்வே மிகவும் மேலானவன், கிருபையாளர்களில் அவனே எல்லோரையும் விட மிக்க கிருபையாளனாவான் என்று கூறிவிட்டார். அவர்கள் தங்கள் சாமான் மூட்டைகளை அவிழ்த்த போது அவர்களுடைய கிரய பொருள் யாவும் அவர்களிடம் திருப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள், எங்கள் தந்தையே, இதற்கு மேல் நாம் எதை தேடுவோம், இதோ நம்முடைய கிரய பொருள் நம்மிடமே திருப்பப்பட்டு விட்டன, ஆகவே நம் குடும்பத்துக்கு வேண்டிய தானியங்களை நாங்கள் வாங்கி வருவோம், எங்கள் சகோதரரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், மேலும் அவருக்காக ஓர் ஒட்டகை சுமை தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம், இது சொற்ப அளவு தானியம்தான் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கோப், உங்கள் யாவரையுமே ஏதாவது ஓர் ஆபத்து சூழ்ந்து உங்களை சக்தியற்றவர்களாக ஆக்கிக் கொண்டாலன்றி நிச்சயமாக நீங்கள் அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹுவின் மீது நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து
வாக்குறுதி கொடுத்தாலன்றி நான் அவரை உங்களுடன் அனுப்பவே மாட்டேன் என்று கூறினார். அவர்கள் அவ்வாறு அவருக்கு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்ததும் அவர் நாம் பேசிக் கொண்டதற்கு அல்லாஹ்வே காவலனாக இருக்கின்றான் என்று கூறினார். பின்னும் அவர், என் அருமை மக்களே, நீங்கள் மிஸ்ருக்குள் ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள், வெவ்வேறு வாசல்களின் வழியாக நுழையுங்கள். அல்லாஹுவின் விதிகளில் யார் ஒன்றையும் நான் உங்களை விட்டு தடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அதிகாரமெல்லாம் அல்லாஹுவுக்கே அன்றி வேறு எவருக்கும் இல்லை. அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனவே முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்கள் அவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்களாக என்று கூறினார். மிஸ்ரு சென்ற அவர்கள் தன் தந்தை தங்களுக்கு கட்டளையிட்டபடி நுழைந்ததனால் யாக்கூபுடைய மனதில் இருந்த ஒரு நாட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி வைத்தார்களே தவிர அல்லாஹுவிடம் இருந்து வரக்கூடிய எதனையும் அது அவர்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கவில்லை. நாம் அவருக்கு அறிவித்துக் கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் அறிவு தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்றார். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். பின்னர் அவர்கள் யாவரும் யூசுஃபின் பால் பிரவேசித்த போது அவர்தம் சகோதரன் புன்யாமீனை தம்முடன் அமரச் செய்து, நிச்சயமாக நான் உம்முடைய சகோதரன் யூசுப், அவர்கள் எனக்கு செய்தவை பற்றியெல்லாம் விசாரப்படாதீர் என்று ரகசியமாக கூறினார். பின்னர் அவர்களுடைய பொருள்களை சித்தம் செய்து கொடுத்த போது தம் சகோதரர் புன்யாமீன் உடைய சுமையில் பானங்கள் பருகுவதற்கான ஒரு பொற்குவலையை எவரும் அறியாது வைத்துவிட்டார். அவர்கள் புறப்பட்டு செல்லலானதும் அரசாங்க அறிவிப்பாளர் ஒருவர், ஓ ஒட்டக கூட்டத்தார்களே, நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று கூவினர். அதற்கு அவர்கள் இவர்களை முன்னோக்கி வந்து, நீங்கள் எதனை இழந்து விட்டீர்கள் என கேட்டார்கள். நாங்கள் அரசருடைய அளவு கோப்பையை இழந்து விட்டோம். அதனை எவர் கொண்டு வந்தாலும் அவருக்கு ஓர் ஒட்டகச்சுமை தானியங்கள் சன்மானமாக உண்டு. இதற்கு நானே பொறுப்பாளி என்று அவர்களில் ஒருவர் மூலம் கூறினார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நாங்கள் நாட்டிலே பசாது குழப்பம் உண்டாக்க வரவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள். நாங்கள் திருடர்களும் அல்லர் என்றார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று கேட்டார்கள். அதற்குரிய தண்டனையாவது, எவருடைய சுமையில் அது காணப்படுகிறதோ அவரே அதற்கு தண்டனை பெறுவார். அநியாயம் செய்வோரை இவ்வாறே நாங்கள் தண்டிக்கிறோம் என்று அந்த சகோதரர்கள் கூறினார்கள். ஆகவே அவர் தம் சகோதரன் புன்யாமீனின் பொதியை சோதிக்கும் முன்னே அவர்களுடைய பொதிகளை சோதிக்க ஆரம்பித்தார். பின்பு அதனை தம் சொந்த சகோதரனின் பொதியிலிருந்து வெளிப்படுத்தினார். இவ்வாறாக யூசுஃபுக்காக நாம் ஓர் உபாயம் செய்து கொடுத்தோம். அல்லாஹ் நாடினாலன்றி அவர் தம் சகோதரனை எடுத்துக்கொள்ள அரசரின் சட்டப்படி இயலாதிருந்தார். நாம் நாடியவர்களின் பதவிகளை நாம் உயர்த்துகின்றோம். கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான அறிந்த ஒருவன் இருக்கவே செய்கின்றான். அப்போது அவர்கள், இவன் அதை திருடியிருந்தால் இவனுடைய சகோதரன் யூசுஃபும் முன்னால் நிச்சயமாக திருடியே இருப்பான் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள். இச்செய்திகளை செவியேற்றும் அவற்றை வெளியிடாத யூசுப் தம் மனத்துக்குள் மறைத்து வைத்துக் கொண்டார். அவர், நீங்கள் தரத்தில் இன்னும் தீயவர்கள், இவர் சகோதரரும் திருடியிருப்பார் என்று நீங்கள் வர்ணிக்கிறீர்களே, அதை அல்லாஹ் நன்றாக அறிவான் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அவர்கள் யூசுஃபை நோக்கி, இந்நாட்டின் அதிபதி அசீசே நிச்சயமாக இவருக்கு முதிர்ச்சி அடைந்துள்ள வயோதிக தந்தை இருக்கிறார். எனவே அவருடைய இடத்தில் எங்களில் ஒருவரை நீர் எடுத்துக் கொள்ளும். நிச்சயமாக நாங்கள் உம்மை பரோபகாரம் செய்வோரில் ஒருவராகவே காண்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், எங்கள் பொருளை எவரிடம் நாங்கள் கண்டோமோ அவரை அன்றி வேறு ஒருவரை எடுத்துக் கொள்வதில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அப்படி செய்தால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று கூறினார். எனவே அவரிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் தமக்குள் தனித்து ஆலோசனை செய்தார்கள். அவர்களுள் பெரியவர் சொன்னார், நிச்சயமாக உங்களுடைய தந்தை உங்களிடம் இருந்து அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு வாக்குறுதி வாங்கியிருக்கிறார் என்பதையும், முன்னர் யூசுப் சம்பந்தமாக நீங்கள் பெருங்குறை செய்து விட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை, அல்லது அல்லாஹ் எனக்கு இது பற்றி ஏதாவது தீர்ப்பு செய்யும் வரை நான் இந்த பூமியை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன். தீர்ப்பளிப்போரில் அவன்தான் மிகவும் மேலானவன். ஆகவே நீங்கள் உங்கள் தந்தையாரிடம் திரும்பிச் சென்று, எங்களுடைய தந்தையே,
உங்கள் மகன் நிச்சயமாக திருடியிருக்கிறான். நாங்கள் நேரில் அறிந்ததை தவிர திருடியதை நாங்கள் பார்க்கவில்லை. மேலும் நாங்கள் மறைவானவற்றின் காவலர்களாகவும் இருக்கவில்லை என்று கூறுங்கள். நாங்கள் தங்கியிருந்த ஊர்வாசிகளையும் நாங்கள் முன்னோக்கி சேர்ந்து வந்த ஒட்டக கூட்டத்தினரையும் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உண்மையே சொல்லுகின்றோம் என்றும் சொல்லுங்கள் என்று கூறி தந்தையாரிடம் அனுப்பி வைத்தார். ஊர் திரும்பியவர்கள் தன் தந்தையிடம் அவ்வாறே சொல்லவும் யாகூப் கூறினார், இல்லை, உங்களுடைய மனங்கள் இவ்வாறு ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி தூண்டிவிட்டிருக்கின்றன. ஆயினும் அழகான பொறுமையே எனக்கு உகந்ததாகும். அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன். நிச்சயமாக அவன் மிகவும் அறிந்தவனாகவும் மிக்க ஞானம் உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் அவர்களை விட்டு திரும்பி, யூசுஃபை பற்றி எனக்கு ஏற்பட்டுள்ள துக்கமே என்று வியாகுலப்பட்டு கூறினார். துக்கத்தால் அழுது அழுது அவருடைய இரண்டு கண்களும் வெளுத்து பஞ்சடைந்து விட்டன. பிறகு அவர் தம் துக்கத்தை விழுங்கி அடக்கிக் கொண்டார். இதை கண்ணுற்ற அவருடைய மக்கள், தந்தையே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுஃபை நினைந்து நினைந்து அழுது நோயுற்று இழைத்து மடிந்து போகும் வரை அவர் எண்ணத்தை விட்டும் நீங்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹுவிடமே முறையிடுகின்றேன். அல்லாஹுவிடம் இருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்றும், என் மக்களே, மீண்டும் மிஸ்ருக்கு நீங்கள் செல்லுங்கள். யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தேடி விசாரியுங்கள். நம்மை தேற்றும் அல்லாஹுவின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். ஏனென்றால் காஃபிர்களின் கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாஹுவின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அவ்வாறே அவர்கள் மிஸ்ரை அடைந்து யூசுப் முன்னிலையில் வந்து அவரிடம், அசீசே, எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பெருந்துயர் பற்றிக் கொண்டது. நாங்கள் சொற்பமான பொருளையே கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு நிரப்பமாக தானியம் அளந்து கொடுங்கள். எங்களுக்கு மேற்கொண்டு தானமாகவும் கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தானம் செய்பவர்களுக்கு நற்கூலி வழங்குகிறான் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நீங்கள் அறிவியினர்களாக இருந்தபோது யூசுஃபுக்கும் அவர் சகோதரருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று வினவினார்கள். அப்போது அவர்கள், நிச்சயமாக நீர்தாம் யூசுஃபோ என்று கேட்டார்கள். ஆம், நான் தான் யூசுப். இதோ இவர் என்னுடைய சகோதரர் ஆவார். நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான். எவர் அவனிடம் பயபக்தியுடன் இருக்கிறார்களோ, இன்னும் பொறுமையையும் மேற்கொண்டிருக்கிறாரோ, அத்தகு நன்மை செய்வோர் கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான் என்று கூறினார். அதற்கு அவர்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக, நாங்கள் உமக்கு தவறு இழைத்தவர்களாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உம்மை மேன்மை உடையவராக தெரிவு செய்திருக்கின்றான் என்று கூறினார்கள். அதற்கு அவர், இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக. அவனே கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க கிருபையாளனாக இருக்கின்றான் என்று கூறினார். என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று என் தந்தையாரின் முகத்தில் போடுங்கள். அவருக்கு கண் பார்வை வந்துவிடும். இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்களுடைய ஒட்டக வாகனங்கள் மிஸ்ரை விட்டு பிரிந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை, நிச்சயமாக நான் யூசுஃபின் வாடையை நுகர்கிறேன். இதன் காரணமாக என்னை நீங்கள் பைத்தியக்காரன் என்று எண்ணாமல் இருக்க வேண்டுமே என்றார். அதற்கு அவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நீங்கள் உங்களுடைய பழைய வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நன்மாராயம் கூறுபவர் வந்து சட்டையை அவர் முகத்தில் போட்டபோது அவர் மீண்டும் பார்வையுடையோரானார். நீங்கள் அறியாததையெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து நிச்சயமாக நான் அறிவேன் என்று உங்களிடம் கூறவில்லையா என்று அவர்களை நோக்கி கூறினார். அதற்கு அவர்கள், எங்களுடைய தந்தையே, எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி அடுத்து என் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்வேன். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். பின்னர் குடும்பத்துடன் அவர்கள் யூசுஃபிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை கண்ணியத்துடன் வரவேற்று தம்முடன் வைத்துக் கொண்டார். இன்னும் அல்லாஹ் நாடினால் நீங்கள் மிஸ்ருக்குள் அச்சமற்றவர்களாக பிரவேசியுங்கள் என்றும் கூறினார். இன்னும் அவர் தம் தாய் தந்தையரை அரியாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார்.
அவர்கள் எல்லோரும் அவருக்கு மரியாதையை செலுத்தியவர்களாக சிரம் பணிந்து வீழ்ந்தனர். அப்போது அவர் தம் தந்தையை நோக்கி, என் தந்தையே, இதுதான் என்னுடைய முந்தைய கனவின் விளக்கமாகும். அதனை என் இறைவன் உண்மையாக்கினான். மேலும் அவன் என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியாக்கியதுடன் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையில் ஷைத்தான் பிரிவினையை உண்டு பண்ணிவிட்ட பின்னர் உங்கள் அனைவரையும் பாலைவனத்திலிருந்து என்னிடம் கொண்டு வந்து ஒன்று சேர்த்ததன் மூலம் அவன் நிச்சயமாக எனக்கு பேருபகாரம் செய்துள்ளான். நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன். நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன் கறிந்தவன், மிக்க ஞானம் உள்ளவன் என்று கூறினான். என் இறைவனே, நிச்சயமாக நீ எனக்கு அரசாட்சியிலிருந்து எனக்கு தந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்றுத்தந்தாய். வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. இன்னும் நீ உனக்கு இணக்கமான நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்திடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார். நபியே, இது நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளதாகும். இதனை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவித்தோ. அவர்கள் கூடி சதி செய்து தம் திட்டத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்த பொழுது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. ஆனால் நீர் எவ்வளவு அதிகமாக விரும்பினாலும் அம்மனிதர்களில் பெரும்பாலோர் உம்மை நபி என நம்ப மாட்டார்கள். இதற்காக நீங்கள் அவர்களிடத்தில் எந்த கூலியும் கேட்பதில்லை. இது அகிலத்தார் அனைவருக்கும் நினைவூட்டும் நல் உபதேசமே அன்றி வேறில்லை. இன்னும் வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை அவர்கள் புறக்கணித்தவர்களாகவே அவற்றின் அருகே நடந்து செல்கின்றனர். மேலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கிற நிலையில்லாமல் அவர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையை கொள்வதில்லை. அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹுவின் வேதனை அவர்களுக்கு வராதென்றோ, அல்லது அவர்கள் அறியாதிருக்கும் போது திடீரென முடிவு காலம் வராதென்றோ அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா? நபியே, நீர் சொல்வீராக, இதுவே என்னுடைய நேரிய வழியாகும். நான் அல்லாஹுவின் பால் உங்களை அழைக்கின்றேன். நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீதே இருக்கின்றோம். அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். ஆகவே அவனுக்கு இணை வைப்போரில் நானும் ஒருவன் அல்லன். நபியே, உமக்கு முன்னர் பற்பல சமூகங்களுக்கும் நாம் அனுப்பிய தூதர்கள் அந்தந்த சமூகங்களின் ஊர்களில் இருந்த மனிதர்களே அன்றி வேறில்லை. அவர்களுக்கே நாம் வஹி மூலம் நம் கட்டளைகளை அறிவித்தோம். இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? மறுமை வீடுதான் பயபக்தி உடையவர்களுக்கு மிகவும் மேலானதாகும். இதனை நீங்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டாமா? நம் தூதர்கள் தாம் பொய்யாக்கப்பட்டு விட்டதாக சஞ்சலப்பட்டு நிராசையாகிவிடும் வரையிலும் அநியாயக்காரர்களை அவர்கள் நம் போக்கில் விட்டு வைத்தோம். பின்னர் நம் உதவி நம் தூதர்களுக்கு கிடைத்தது. நாம் நாடியவர்கள் ஈடேற்றம் பெற்றனர். ஆனால் பாவிகளான சமூகத்தாரை விட்டும் நம் தண்டனை நீக்கப்பட மாட்டாது. நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. இதில் எந்த செய்தியும் இட்டு கட்டப்பட்டதல்ல. ஆனால் இதற்கு முன் உள்ள வேதத்தையும் இது உண்மையாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தவருக்கு நேர்வழியாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது.